அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்னைக்கு எம்ப்ராய்டரி கையால் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணுறத காட்டுறேன். ஒரு ஃப்ரேம் இவ்வளோ பெரிய ஊசி ஒன்று, ஃப்ரேம் ஒன்று, துணி ஒன்று எடுத்துக்கிடணும். இந்த கத்திரி நூல் வந்து கையால் எம்ப்ராய்டரி போடுற நூல். இது வந்து நம்ம என்னென்ன பிராண்டை வாங்கணும், இது வந்து நம்பர் வந்து 980 போட்டிருக்கு. இது கையால் எம்ப்ராய்டரி போடுற நூல். ஆங்கர் பிராண்ட் வாங்கியிருக்கேன். இதில் மூணு கலர் வாங்கியிருக்கேன், ரோஸு, பச்சை, இந்த மஞ்சள் ஒன்று வாங்கியிருக்கேன், இந்த கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த நூலை வந்து எப்படி கட் பண்ணணுங்கிறது காட்டுறேன். ஊசி வந்து பெருசாக வச்சுக்கிடுங்க. ஃப்ரேமில் இப்படி துணியை மாட்டிக்கிடுங்க. இப்படி மாட்டிக்கிட்டு இந்த பாருங்கள், நான் பூ போட்டிருக்கேன். இந்த பூ எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பூ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை ஓரளவு நீளம் நம்ம எடுத்துக்கிடணும். இவ்வளோ நீளம் எடுத்துக்கிடணும். இந்த இப்படி கட் பண்ணிடணும். இதுதான் இந்த நூலை வந்து ஒரு ரெண்டு இலையை எடுத்துட்டு மீதி நூலை வந்து அப்படியே ஒரு ஊசியில் கோர்க்கணும். இப்படி ஒரு ரெண்டு நூல் மட்டும் எடுங்க. இதை பாருங்கள், இப்படி எடுங்க. இந்த பக்கம் ரெண்டு நூல், இது தான் பூ போடுறதுக்கு எடுக்கணும். இதை இப்படி எடுங்க. இந்த நூலில் உள்ள மொத்த நூலில் ரெண்டு நூலை மட்டும் அதுலேருந்து பிரித்து எடுத்துருங்க. இந்த வந்துட்டு இந்த நூலை வந்து இந்த மாதிரி சைஸ் உள்ள பெரிய ஊசியில் வந்து நம்ம கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த பூ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்படி கோர்க்கணும், ரெட்டையாக கோருங்க. அப்போ தான் பூ வந்து நல்லா பெருசாட்டு அந்த இது வரும். இதை பாருங்கள், ரெட்டையாக கொறைச்சி பாருங்கள். ஃப்ரேம் எடுத்துக்கிடணும். இப்படி ஊசியை இப்படி இதில் குத்தணும். துணியில் நான் ஏற்கனவே போட்டு தான் வச்சுருக்கேன். இப்படி குத்திட்டு இப்படி ஊசியை நான் குத்தியாச்சுலா, இதை இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப இந்த டைரக்ஷனில் குத்தணும். லைட்டாக கொஞ்சம் காணு இப்படி துணி வரும்படி குத்தணும். இப்படி வச்சுட்டு ஊசி நகலக்கூடாது. இப்படி வச்சுட்டு இந்த கட்டை வரலை இது மேலே வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு இதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சுற்றிட்டு இந்த விரலை வந்து இப்படி வச்சுக்கிடணும். நகட்டக்கூடாது, நகட்டாமல் வச்சு மேலே பார்க்கலாம். இப்படி விரலை வச்சுக்கிட்டு விரலை வந்து எடுக்கக்கூடாது. மெதுவாக அப்படியே இந்த நூலை மெதுவாக அப்படி இழுக்கணும்.
தட்டி மெதுவாக இழுத்த உடனே நான் வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வரணும். போட்டு திரும்ப அடிய கீழே பார்க்க அடி குத்தணும். திரும்ப இந்த பக்கம் எடுக்கணும். இது ஒரு பில்லோ கவருக்காக வேண்டி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூ போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பில்லோ கவர் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். திரும்ப மறுபடியும் இந்த கட்டை விரல நகட்டவே கூடாது, மெதுவாக இழுக்கணும். இப்படியே நம்ம எந்தெந்த பக்கத்தில் வந்து இழுக்கணுமோ அதை கீழே ஊசியை வச்சு இப்படி இழுத்து லைட்டாக அந்த ஊசி வந்து ஆடவே கூடாது. ஊசியை ஆடாமல் இந்த கட்டை விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தடவை சுற்றிட்டு மறுபடியும் இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கிடணும். இந்த விரலை வந்து நகட்டக்கூடாது, இல்லைன்னா நூல் வந்து களைஞ்சிரும். பாருங்க வந்துட்டு திரும்ப கீழே பார்க்க குத்தணும். இப்படியே சுற்றி சுற்றி நம்மளுக்கு பூ வந்து எவ்வளோ பெருசு வரணுமோ அவ்வளோ பெருசு நம்ம போடணும். மறுபடியும் அடுத்த டைரக்ஷனில் சுற்றணும். அப்படி திரும்ப 9 சுற்று சுற்றணும். 1, 2, 7, 8, 9 சுற்றிட்டு இப்படி போடணும். பூ பெருசாக வேணும்னா நம்ம வந்து கூடுதலாக நூல் எடுத்து அப்படி அப்படி திரும்ப திரும்ப போடணும். லைட்டாக என்ன பாருங்கள், இந்த நூலை வந்து இப்படி லைட்டாக ஊசியை வந்து இப்படி வச்சு இப்படி குத்தணும். இந்த ஊசியை வந்து நகட்டவே கூடாது, அப்படியே வச்சுருந்து பெரு கட்டை விரலை அப்படி வச்சுக்கிடணும். கட்டை விரலை வச்சு 1, 2, 3, 4, 7, 8, 9 இப்படி வச்சு இந்த விரலை இப்படி வச்சு இப்படி இழுக்கணும். இதை அதுக்கப்புறம் டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டு விட்டுறணும். போட்டு இதை அப்படியே வெட்டிட்டு வேறு ஒரு கலர் வந்து நம்ம ஊசியில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் கலர் பிங்க் கலர் கொடுக்கணும். இந்த நூலை கட் பண்ணி கொடுக்கணும். முதல்ல 6 சுற்று சுற்றணும். ஃபஸ்ட்டு இது வந்து கையை விட்டுட்டேன், இது வந்து வராது, கட் பண்ணிடும்.
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போடணும். ஆறு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு சுற்று கலைஞ்சதுக்கப்புறம் ஒம்பது ஒம்பது ஆகணும். ஃபஸ்ட்டு மூணு இது வந்து இப்படி ஆறு மட்டும் போட்டுக்கணும். நடுவில் உள்ளது அது சிறுசில் தொடங்கணும். நடுவில் வந்து சின்னதாக இப்படி ஆறு இதில் போடணும். ஆறு தடவை ஊசியில் வந்து அந்த நூலை சுற்றணும். சுற்றிட்டு இப்படி ஊசியை இப்படி மேலே எடுத்துடணும். இதை வந்துட்டு திரும்ப வந்து அதே மாதிரியே நம்ம ஆறு தடவை ஊசியில் நூலை வந்து சுற்றணும். பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தடவை சுற்றிட்டு இந்த கட்டை வரல நகட்டக்கூடாது, அசைக்கக்கூடாது. அப்படியே வச்சு ஊசியை மெதுவாக அந்த நூல்லேருந்து இப்படி இழுக்கணும். இதை வந்துட்டு இது வந்து ஆறு ஆறு ஊசியில் சுற்றணும். அதுக்கப்புறம் உள்ள இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒம்பது ஒம்பதாக ஊசியில் நூலை சுற்றணும். இப்போ ஒம்பது தடவை சுற்றணும். ஃபஸ்ட்டு ரெண்டு இது மட்டும் ஆறு தடவை சுற்றணும். இப்போ ஒம்பது தடவை சுற்றணும். டைட்டாக ஊசியை பிடிச்சிக்கிடணும். நூல் வந்து நீங்கள் நல்ல தடியாக எத்தனை த்ரெட்டு போடுறீங்களோ அவ்வளோ சைஸ் அது நல்ல குண்டு குண்டுன்னு வரும். பூ வந்து அழகாக வரும். இப்போ ஒம்பது தடவை சுற்றணும். இப்படி ஊசியில் கையை வச்சுக்கிடுங்க. சுற்றிட்டு இதை அப்படி கட்டவரில் வச்சு அழுத்திக்கிடணும். அழுத்திட்டு இப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு பூ ஷேப்பில் வந்துட்டு அப்புறம் இலை போடணும். பூ பெருசாக வேணுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ஒம்பது தடவை தான் சுற்றணும். இது ஒரு சின்ன பில்லோக்கு. நான் அது கவர் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ, பூ போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பூக்கு வந்து இலைகள் போடணும். இப்போ இந்த கேப்பில் இன்னொரு தடவை நம்ம சுற்றி போட்டு முடிச்சுக்கணும். பெரிய ஊசி தான் வைக்கணும். பொடி ஊசி வைக்கக்கூடாது. பொடி ஊசியில் இந்த பூ ஒழுங்காக வராது. இதுதான் நல்லா மெத்து மொத்துன்னு வரும். இந்த கையை மட்டும் அசைக்கக்கூடாது. பெருவிரலை அப்படி வச்சுருக்கணும். பாருங்கள், பின்னாடி முடிச்சு போட்டுரும். டைட்டாக முடிச்சு போடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இலை போடுறது காட்டுறேன். க்ரீன் கலர் நூல் எடுத்துக்கணும். இப்போ இலை எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இலை போட்டது வந்து இதே மாதிரியே தையலில் இலை போட்டேன். இப்போ போடுறது சங்கிலி தையலில் தான் போடுறேன். இது எப்படி போடுறேன்னு பாருங்கோ. நூலை இப்படி ரெண்டு பிரிவாக எடுத்துக்கிட்டேன். இப்படி இதுதான் சங்கிலி தையல். இந்த பக்கம் விட்டுட்டு இப்படி எடுக்கணும். இதே மாதிரி இது பெருசாக போட்டாச்சு. கீழே குட்டி உண்டு போட்டோம். தையலை இப்போ சங்கிலி தையலில் நான் போடுறேன். இப்படி விட்டு நூலை இப்படி எடுத்து திரும்ப அதே இடத்துல குத்தி திரும்ப
திரும்ப இந்த பக்கம் அப்படி குத்துறேன். இது சின்ன குழந்தைக்கு உள்ள தலைவாணிக்கு உள்ள பில்லோ கவருக்கு நான் எம்ப்ராய்டர் பண்ணுறேன். அதே இடத்துல குத்தி தான் இப்படி நம்ம எடுக்கணும். இது ஈஸியான தையல் தான். இது தையல் பெயர் வந்து சங்கிலி தையல்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளானது. ஒரு இது வந்து கொஞ்சம் உயரம், கொஞ்சம் உயரமாக போடுங்க. அடுத்த அளவுள்ளது வந்து கொஞ்சம் குட்டையாக போடுங்க. இது சங்கிலி தையல். அடுத்த இலை வந்து குட்டையாக போடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஃப்ளவரோடு உங்களை காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன பில்லோ கவருக்கு ஃப்ளவர் போட்டாச்சு. இதை முடிச்சிடும். பின்னால் நல்லா டைட்டாக முடித்து போட்டுடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு எம்ப்ராய்டரோடு பார்க்குறேன். இந்த பில்லோ கவரை எப்படி தைச்சிருக்கான்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.